Autokaran. என்ன செருப்பு சார்? இந்த அந்த மாதிரி செருப்பு தான். இது மாதிரியா? ஆ இந்த மாதிரி செருப்பு 7 நம்பர். உங்கள் சைஸ் என்ன சார் கால்? இது 9 நம்பர் வரும். உங்களுக்கு 9 தான். உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. ஆ சார் சூ இது அந்த அத்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஷூவா இல்லை நார்மலாக கேஷுவலாக போட்டு தெரியுவாங்களா அந்த மாதிரி? ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஷூ. ஆமாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஷூனா இப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி காலை மிதிச்சுட்டு இப்படி இழுத்துட்டு ஓடுற ஷூ வேணுமா இல்லை காலை மிதிச்சு இப்படி இழுத்து இப்படி சைடில் போடுற ஷூ வேணும்? இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் என்ன போடுவாங்களோ அதை எடுத்துக்காங்க. ஸ்போர்ட்ஸில் போடுற ஷூ தான் பிரதர். ஓடுறது ரன்னிங் ஓடுவீங்களா? ரன்னிங் ஓடுவோம், ரன்னிங் தான். அது விவரம் கேட்குறேன், ஏன்னா எங்கள் ஓனர் எதுனால விவரமாக கேட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆமாம், அவங்க ஓனர் ரொம்ப விவரமாக பேச சொல்லியிருக்காரு. ஆ எடுங்க. கால் மிதித்து ஓடுவீங்களா? கால் மிதித்து ஓடுறதுக்கு தான் ஷூ கேட்குறோம். என்னண்ணா பேசுறப்பா? இது விகேசி. விகேசியா? ஆ விகேசி வந்துட்டு இந்த மாதிரி விகேசி வந்துட்டு வாசப்பில் விகேசி பண்ணுங்க. இல்லை வாசப்பில் இல்லை வாசப்பில் வாசப்பு அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து வினானோ ஷாட்டோ ராக் ஜான்சினா இது இது வேணுமான இது ஏதாவது வேணுமே பாருங்கண்ணே. இது நல்லாயிருக்கும், இந்த மாடல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வார் செருப்பு மாடலு இது நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் முன்னுக்கு போட்டு அந்துருச்சு. இந்த மாதிரிலாம் போன அந்துருவோம். உன் கால் எதுனாலும் போட்டு அந்துருமுண்ணே. கோயில் செருப்பு வேணுமா வாங்கிக்கிறீங்களா? கோயில் செருப்புனா கோயிலில் கழட்டி போட்டு போவாங்கல்ல வாசலில், அதை எடுத்துகிட்டு வந்து கழுவி தொடச்சி வச்சுருக்கேன், அந்த செருப்பு வாங்கிக்கிறீங்களா? ஏய் நான் என்ன பிச்சைக்காரனா, நீங்கள் வேறு அந்த மாதிரி சொல்லிக்கிருக்கீங்க. செருப்பு கடையை பார்த்து வந்தால் புது செருப்பு. நான் சொல்கிறது என்னென்னா, கோயிலில் கழட்டி போட்டு போகிற செருப்புனா பழைய செருப்பு இல்லை, புதுசாக வாங்கிட்டு நேராக கோயிலில் கழட்டி போடுறதுக்கு போவாங்களா? அப்போயும் எங்கால் அனுப்பிவிட்டுருவேன். அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன்னா அப்படி தொடச்சு அப்படி வச்சிருவோம். அது வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் வெளியில கேட்கும் போது கொஞ்சம் கம்மியான ரேட்டு கொடுக்குறது. நான் கட்டி விட்டுறது அந்த கண்டதுகளே இதை மீச்சிட்டு வந்திருப்பிய, எதையாவது மீச்சிட்டு வந்திருப்பிய, எதையாவது இதாயிருக்கும், அதுக்கு போட்டு பார்த்துட்டு தான் அதுலேருந்து தான் சிறப்பு நுழையும். காலை இல்லை காலை லைட்டாக தூங்கும். உட்கார நீ உட்கார உட்கார உட்கார், நான் இருக்கோம்ல. வேற செருப்பு எடுங்க. இருங்க பிரதர், ஷோல்டர் அளந்தா கரெக்டா காலு. ஷோல்டர்ல கழுத்துல போட போறேன், கால தானே போட போறேன் சொல்றேங்க. சரி விடுங்க விடுங்க விடுங்க, கையெடுங்க கையெடுங்க கையெடுங்க. உப்பு சத்தியாகரத்தில் யூஸ் பண்ண செருப்பு இந்த மாடல். நம்பர் என்ன கால் சைஸ்? ஒன்பதா? போடு. என்ன நம்பர்? 7 நம்பர் எடுத்து கொடுத்துருக்க. கால் போட்டு சரி போட்டு வரேன். கரெக்டாக தான் சரிது. வெளியில உட்காரு உட்காரு உட்காரு. பத்தலைன்னு சொன்னா தானே தெரியும் எனக்கு. இப்போ உனக்கு இந்த செருப்பு உன் கால் சைஸுக்கு செட் ஆகணும். ஆனால் செருப்பு அறுத்தம் நான் ஏற்கனவே செருப்பு சின்ன செருப்பாக இருக்கு. இந்த கத்தியை வச்சு உன் கால் அறுத்துருவான். இப்படி வேறையா? உன் கால் அறுத்து அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக மாத்திடுறேன். இங்கே படுத்துற நிமிஷம் நான் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குது. நல்லா பேசுறீங்க, என்ன பேச பேசாத. நீ செருப்பு அவங்க தான் செருப்பை பொண்ணே. விகேசிலே எடுத்து போடுங்க இது. அது அது விகேசியில் அந்த மாடல் தான் இருக்கு. விகேசியில் வந்துட்டு வார் மாடல் இல்லை, ராக் இருக்கு, ஜான்சினா இருக்கு, இந்த இந்த மாடல் இருக்கு. இந்த மாடல் வந்து ஒரிஜினல் லெதர். இவருங்க உடையாது கொள்ளையாது அப்படியே தரமா கிடக்கும். அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. கால் புசு புசுன்னு, காலை வச்சிங்கன்னா புசு புசுன்னு இருக்கு. ஆணி குத்துனா கூட உள்ள இறங்காது, காணி குத்துனா கூட உள்ள இறங்காது. ஏற்கனவே போட்டு பார்த்தாச்சு இல்லைண்ணே? எப்போ போட்டு பார்த்தா? இப்போ கொஞ்ச மணி போட்டு பார்த்தியாண்ணே? இன்னைக்கு மாதிரி இப்போ கொஞ்ச மணி போட்டு பார்த்தேன்னு கேட்டேன் அண்ணே. ஏன் உட்காந்து போடுண்ணே, செருப்பு பிச்சு போடாதீங்கண்ணே. எங்க கஸ்டமர் என்னங்க இப்படி பேசுறீங்க? செருப்பு பிச்சு போடாதீங்கண்ணே. நீங்க போட்டு இழுத்துக்கிட்டு இதுதான் போட்டானே. உட்காருங்க உட்காந்து போடுங்கண்ணே, உட்காந்து போடுங்க. இல்ல நான் விடுங்கண்ணே, விடுங்கண்ணே 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 விடுங்க. காலை கொடுங்க.
உண்மையில உள்ள போக மாட்டேங்க. காலை தூக்குனே, நீ முதல்ல காலை தூக்குனேன். விடுனே விடுனே, காலை தூக்குனேன். தருமா ஏங்க, என்னங்க செருப்பு நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, நாங்க என்னங்க செய்யறது? ஒண்ணு சொல்லவா, ஒண்ணு சொல்லவா, நீங்க செருப்பு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஜட்டியை போடுங்க, ஜட்டியை போடுங்க. ஏங்க எல்லாங்க பார்த்தனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஜட்டியை போடுங்க. செருப்பு போட வந்தது பிரச்சனை, நான் காலில் உட்காந்து மாட்டேன், எனக்குல கஷ்டமா இருக்கு. ஏங்க நீங்க நான் மாட்டி இருந்தேன்னு சொன்னேன். இல்லை நான் மாட்டி விடுறேன்னு சொல்லி மாட்டி விட்டா உங்க கால் உள்ள போக மாட்டேங்குது. காலை குனிஞ்சா எனக்கு தெரியாததுலாம் தெரியுது கண்டுக்குள்ள. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்க என்னங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே அளவுல இருக்கும் சில ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்போர்ட்ஸ் மேன் சொன்னீங்க, அதனால தான் கரெக்டா ஒன்பது கரெக்டா இல்லையா? நீ ஒன்பது சைஸ் தானே உங்களுக்கு? ஒன்பது சைஸ் தானே? விடுங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் தொடரணும் எனக்கு விதி இருக்குது. நான் எவ்வளவு உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது தேவையா? என்ன உங்க நல்லது தானே நான் செய்யறேன், உங்க நல்லது தானே. இப்ப பாருங்க, இப்ப நீ தைரியமா காலை போடலாம். காலை காலை நல்லா நீட்டுனேன், 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 மடக்குனேன். உங்களுக்குலாம் எதுக்குண்ணே? உங்களுக்குலாம் இந்த செருப்பு மலையான உங்களுக்கு ஒரு பாருண்ண பாருண கரெக்டாக இருக்கு இல்லையாண்ணே? பிடிப்பா இருக்குண்ணே, பிடிப்பா இருக்கா? உங்களை பிடிச்சிருக்க உலக தான் ரொம்ப பிடிப்பா இருக்கு. அதுக்கு ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? பிடிப்பா இருக்குன்னு பிடிச்சிருக்க உலகதான் கேட்டேன், தப்பா சொன்னா? நீங்க வர மாட்டுங்க. இப்படி அவங்க என்ன எங்கிட்டு போவோம்? இருங்க, அளவு பார்த்துக்கிறேன். ஏற்கனவே போட்டு ஒரு தடவை போட்டு இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்கும். போடுங்க, ஷூ போடுவீங்களா? ஹீல்ஸ் வச்ச ஷூ போட மாட்டீங்களா? அப்பல இருந்து ஒரு மாதிரியாவே பண்றீங்க. ஹீல்ஸ் வச்ச ஷூ போடுங்க. இல்ல நீங்க உங்களை வந்து கடைக்கு தப்பா வேலைக்கு வச்சிருக்காங்க. தப்பாலாம் வேலைக்கு வைக்கணும். ஹீல்ஸ் வச்ச ஷூ போடுங்க, போட்டுட்டு நீங்க ஓடலாம். தேவையில்லை, போட்டுட்டு போனாலும் எங்க போனாலும் சரி, என்ன விளையாட போனாலும் சரி, பார்த்தவனே உங்களுக்கு கைத்துட்டு. ஆமா, பொம்பளை போட்டு போனாலே கைத்தட்டுவாங்க. போடுங்க, காலைல போடுங்க, போடுங்க. இந்த செருப்பு தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, ஏன்னா காலு சின்னதாக சாஃப்டாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செருப்பு நான் கொடுப்பேன். உன் காலு ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, காலும் பெருசாக இருக்குது, மற்ற விஷயத்தையும் நீ செய்ய மாட்டேங்கிற. நீ பஸ் செருப்பு அங்கிட்டு வைடா டேய், மரியாதை பேசிக்கிட்டேன். கடை மரியாதை நடத்திக்கிட்டு ஏன் போட உடனே மரியாதை பேசுற? என்ன அப்புறம் நீ மரியாதை நடத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன செருப்புறா? நீ எது பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம பெரிய வேமானி பேசிக்கிட்டு இருக்க. உடனே வைடா, நீ நல்லவனா இருந்தா ஜட்டி போட்டு வந்துருப்பேன் இல்லையா? ஏய் நான் போடுறேன் படம் மறைக்க, உனக்கு என்னடா அது? ஏய் நான் போட்டு தானே அதுக்கு தூக்கி அமைக்க சொல்றியா? கம்பல் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்து. அந்த மாதிரி போட்டு போட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி கோல் போடுறது. ஆமா, எப்படி அந்த செஞ்சு காமியா கோல் காமியா?
அப்படி அடிச்ச உடனே போடு. இது 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 நான் சோழ முத்தா போச்சா காதுல குருவி ரிங்னு